எல்லாருக்கும் வணக்கம். நான் ட்ரெயின் மேண்டிஸ் கூஃபு இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒயிட் ஃபைட்டிங் மூஸ். ஒயிட் ஃபைட்டிங் மூஸ்ல மொத்தம் 26 மூஸ் இருக்கு. அந்த 26 மூஸையும் நம்ம 1 by 1 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 9 மூஸ் பார்க்கலாம். அந்த 9 மூஸையும் ஒரு 3-3 பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 மூஸ் பார்த்தீங்கன்னா பொசிஷனுக்கு வந்துடணும். சேம் 1 or 2 3. ஓகே, 3 மூஸ். அதாவது பொசிஷன்லேருந்து ரைட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு ஒரு மிடில், ஓகே, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு அப்பர், ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ரைட் ஹேண்டில் ஒரு லோயர். மொத்தம் 3 விஷயம், சரிங்களா? இந்த 3 விஷயத்தையும் நான் இப்போ கவுண்ட் தரேன். என் கவுண்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ரெடி? பொசிஷன் 1, 2 and 3. குட். இப்போ இந்த 3 விஷயத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 or 20 டைம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 மூஸ்க்கு போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 3 மூஸ் பார்த்தீங்கன்னா சேம். இப்போ ஏற்கனவே நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே, புரியுதா? நம்ம ஏற்கனவே நம்ம பண்ண பாருங்கள், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் நம்ம ரைட்லேருந்து ஆரம்பிச்சதை இப்போ லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. அதாவது ஒரு மிடில், ஒரு அப்பர், அதுக்கப்புறம் ஒரு லோயர். சிம்பிள். அதாவது ஏற்கனவே நம்ம பண்ணதை ஆப்போசிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நான் கவுண்ட் தரேன், என் கவுண்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரெடி? பொசிஷன் 1, 2 and 3. குட். ஓகே, இப்போ இந்த 3 விஷயம் பண்ணோம். அதுக்கான ஃபஸ்ட்டு 3, செகண்ட் 3. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண போகிறோம். மொத்தம் 6 பண்ண போகிறோம். ஓகே, கவனிங்க. ஃபஸ்ட்டு இது மிடில் பண்ணிட்டோம், சேம் ரைட்டில் ஆரம்பித்தது, அப்புறம் ஒரு அப்பர், அதுக்கப்புறம் ஒரு லோயர், திருப்பியும் அதாவது ஆப்போசிட்டாக தான் லெஃப்டில், சரிங்களா, ஒரு மிடில். இப்போ அந்த அந்த ஃபஸ்ட்டு 3யும் செகண்ட் 3யும் சேர்த்துருக்கோம், சரிங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அதே தான். குட். இப்போ நான் கவுண்ட் தரேன், என் கவுண்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரெடி? பொசிஷன் 1, 2, 3, 4, 5 and 6. குட். இப்போ மொத்தம் 6. அதாவது ஃபஸ்ட்டு 3, செகண்ட் 3, இது ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தம் 6 கவுண்டாக நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அதாவது டபுள் ஹேண்ட், சரிங்களா, இது அதே விஷயத்தை இப்போ டபுள் ஹேண்டில் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. அதாவது ஃபஸ்ட்டு அதே கான்செப்ட் தான், ஒரு மிடில், ஒரு அப்பர், ஒரு லோயர். ஓகே, அதாவது எப்படி நம்ம வந்து சிங்கிள் ஹேண்டில் பண்ணுவோ அதை அப்படியே டபுள் ஹேண்டில் பண்ணுறோம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிடில் பண்ணும்போது ரெண்டு கையும் வந்து ஃபேஸில், ஓகே, அதுக்கப்புறம் அந்த கையை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஹெட்டில் இது பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த கையை அப்படியே கீழே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி இப்போ பண்ணுறோம். குட். இப்போ நான் இதை கவுண்ட் தரேன், என் கவுண்டை ஃபாலோ பண்ணி அப்படியே இதை பண்ணுங்கள். ரெடியா? பொசிஷன் 1, 2 and 3. ஓகே, புரிஞ்சுச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு 3, ரெண்டாவது 3, மூணாவது 3, மொத்தம் 9 கவுண்ட். இந்த 9 கவுண்ட்டையும் இப்போ நம்ம 1 சேர்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நல்லா கவனிங்க. சேம் பொசிஷன் போங்க. பொசிஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு மிடில், அதாவது ஃபஸ்ட்டு போனமே அந்த அந்த 3 செட்டு தான் இது, சரிங்களா? அடுத்தது அப்பர், அதுக்கப்புறம் ஒரு லோயர், திருப்பி இப்போ லெஃப்டில் ஆரம்பிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஒரு மிடில், அதுக்கப்புறம் ஒரு அப்பர், அதுக்கப்புறம் ஒரு லோயர். ஓகே, ஃபஸ்ட்டு 3 பண்ணோம்ல, ரெண்டாவது 3 இது, அதுக்கப்புறம் மூணாவது 3 டபுள், அங்கேருந்து ரெண்டு கையும் சேர்த்து போய் மிடில் அடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு அப்பர், அதுக்கப்புறம் ஒரு லோயர். ஓகேங்களா? மொத்தம் 9 கவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 9 கவுண்டையும் நான் கவுண்ட் கொடுக்குறேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரெடியா? ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. குட். ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 கவுண்ட். இந்த 9 கவுண்ட்டையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் இருக்கிற மாதிரியே, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம 3 பண்ணோம், அடுத்தது 3 பண்ணோம், அடுத்தது 3 பண்ணோம், இந்த மாதிரி தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்று சேருங்க, சரிங்களா? ஒன்று சேர்ந்தால் 9 கவுண்ட் வரும். ஃபஸ்ட்டு இந்த 9 கவுண்ட்டையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே,
இது வரைக்கும் மொத்தம் 9 மூவ்ஸ் பார்த்தாச்சு. இந்த 9 மூவ்ஸையும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.